ஐயா வணக்கம் நினைக்கும் டூ கேபி நம்பர் ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரம்ஜான் ஈவெண்ட் முடிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்றே லாகின் ரிவார்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே இட் ஃபார்வர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் தான் உங்கள் கேபி நம்பர் ஒன்று வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். சரி, நம்ம சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளே இட் ஃபார்வர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டோட பேர். இதில் என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ணி ஒரு ரிவார்ட்ஸை பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி லாகின் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ஒரு பேக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சர்வர். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மஞ்சள் கலர் லேம்ப் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி லாகின் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 13ஆம் தேதி மட்டும் ஒரு பேக் ஸ்கின் தராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேமுக்குள்ள பார்த்திங்கன்னா டாப் அப் வேண்டாக கொண்டு வந்தாங்க. இப்போ பெயிண்ட் அடிச்சு பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட கிஃப்ட் டு இயர் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் வந்து காப்பி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் போட்டிருக்கு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோடை நம்ம எங்கே போய் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியல. ஓகேங்களா, நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கோடை காப்பி பண்ணி அனுப்பி விட்டுட்டோம்னா நம்ம வந்து அதை வந்து கிளிக் பண்ணி ப்ரௌசருக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் பார்த்திங்கன்னா நினைக்கேன். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியல. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டோக்கன்ஸ் எடுக்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு மாதிரி இருக்க டோக்கன் தான். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கேமுக்குள்ளே நம்மளுக்கு வந்து மிஷின்ஸ் முடிக்கிற மூலியமாக நம்மளுக்கு வந்து தரப்போகிறாங்க. அது எப்படி ப்ரோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு போயா போடு, 5 kill பண்ணு, இவ்வளோ டேமேஜ் கூட அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் இருக்கும். அது முடிச்சு பார்த்திங்கன்னா நம்ம வெறும் 24 டோக்கன் எடுத்தோம்னா அந்த ஒரு பண்டில் எடுத்துடலாம். அண்ட் ஒரு 6 டோக்கன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேராஷூட்டுக்கு, அண்ட் ஒரு 12 டோக்கன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு லூட் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெடிமோட இந்த ஒரு ரெடி மியூன்ட். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்கேமுக்குள்ளே இருக்கிற மிஷின்ஸ் முடிச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த டோக்கன்ஸ்லாம் எடுக்க போகிறீங்க. அண்ட் இந்த ஒரு டோக்கன் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரிடம்ஷன் ஷாப் அப்படின்னு ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா கீழே வந்து போட்டிருக்கும். அதில் போய் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 2 ஷேர் பண்ணால் அந்த அதுலேருந்து 2 ஷேர் பண்ணால் அந்த பேராஷூட்டு, 4 ஷேர் பண்ணால் இந்த ஒரு லூட் பாக்ஸு, 8 ஷேர் பண்ணால் அந்த ஒரு பண்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. அது வேணும் அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சத்தியமாக என்னென்னு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷேர் பண்ணியும் பண்டில் எடுத்துக்கலாம், இல்லை ரெடீம் பண்ணியும் பண்டில் எடுத்துக்கலாம் அப்படி இருக்குமா, இல்லை நம்ம ஷேர் பண்ணாதான் அந்த ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் பண்ணதுக்கு ஆன் ஆகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. அது மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக டவுட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம கேமுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. MA2B ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா வரப்போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் தேதி வாக்கில் வரும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது என்னது ஃப்ரீ மேஜிக் கீபோர்டு ஈவெண்ட்டை பார்த்துடலாம். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சர்வரில் வந்துட்டு நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ கைஸ், அந்த ஒரு மேஜிக் கியூப் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் மேஜிக் கியூப் தான் தரப்போகிறாங்க. ஓகேங்களா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேஜிக் கியூப் தான் போட்டிருக்கு. 50 உடஞ்ச ஃப்ராக்மெண்ட் அந்த மாதிரிலாம் போடலாம். ஓகேங்களா, எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 150 நிமிஷம் விளையாடு, ஒரு 200 நிமிஷம் விளையாடு அந்த பார்த்திங்கன்னா சொல்லிடுவாங்க. 200 நிமிஷம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம், 3 மணி நேரம் தான், 3 மணி நேரம் விளையாடு அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 50 நிமிஷத்துக்கு ஒரு 4 டோக்கன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இதையும் கம்ப்ளீட் பண்ணி மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 30 டோக்கன் 40 டோக்கன் எடுத்து அந்த ஒரு மேஜிக்கை பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் விளையாண்டாலே போதும். ஓகேங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைய தான் வைப்பாங்க. சிங்கப்பூர் சர்வருக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் விளையாண்டாலே ஒரு 50 டோக்கன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த ஒரு 50 டோக்கனை பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு ரெடீம் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்துடும். அதில் போய் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 50 டோக்கனை கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மேஜிக் கியூப்பை மேஜிக் கியூப் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சு வராதான்னு நினைக்கேன். கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வராது, ஏன்னா அப்படி அப்டேட் பண்ணணும்னா வாய்ப்பு இருக்குது. ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே அவங்க ஒரு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா ஃப்ரீ மேஜிக் கியூப் கொடுக்கும்போது எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறைய பண்டில்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைய பண்டில் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆர்டிக் ப்ளூ பண்டில் அந்த மாதிரி ரேர் பண்டில் எதுவுமே வராது. ஓகேங்களா, ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ் எடுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி நம்ம எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு வந்து அது என்னது ஒரு பேக் ஸ்கின் பார்த்திங்கன்னா தரப்போகிறாங்க. அப்படி ஷேர் பண்ணி நம்ம டெய்லி ஷேர் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி நம்மளுக்கு வந்து இதில் வந்து இந்த சர்வரில் பார்த்திங்கன்னா ரூம் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சர்வரில் பார்த்திங்கன்னா ஒரு தொப்பி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. அந்த ஷேர் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி ஃப்ரெண்டுக்கு அனுப்பிவிட்டு அவன் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அவங்களுக்கு
ஸோ இப்போ வீடியோ எடுத்துருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்குள்ள போய் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஈவெண்ட் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காசு பிடுங்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மூணு கார்டு இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொன்றையும் எடுக்கிற மூலயமா நம்மளுக்கு லக்கில் ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே விழுந்தாலும் நல்லது தான். ஃபஸ்ட்டு ஸ்பின் பார்த்திங்கன்னா 19-29 கேட்பாங்க, ரெண்டாவது ஸ்பின் பார்த்திங்கன்னா 99 அண்ட் மூணாவது ஸ்பின் பார்த்திங்கன்னா 499. ஓகேங்களா, 499 வேறு போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டு தான். அதனால் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணி இந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள்கிட்ட டைமண்ட் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ்லாம் போட்டு தான் இருக்கும். உங்களோட சப்போர்ட் தான் பார்த்திங்கன்னா லைட்டாக குறையிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான பார்த்திங்கன்னா ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸ்டே கனெக்டடாக இருங்க. ஓகேங்களா, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்த கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.